கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த விஜயமாநகரில் 13 வயது சிறுவன் ஓட்டிய இருசக்கர வாகனம் மோதி 3 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், இப்ப 13 வயது சிறுவன்ட்டு வாகனம் ஓட்டக்கூடிய ஒரு அனுமதியை பெற்றோர்கள் எப்படி அனுமதித்தார்கள்? இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? அபிநயா, கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் விஜயமாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜின் மகள், 3 வயது சிறுமியான மலர்விழி. அது நேற்று மாலை 6 மணி அளவில் வீட்டில் விளையாடி கொண்டிருந்த போது அதே எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த கதிர்வாணன் என்ற 13 வயது சிறுவன் இருசக்கர வாகனத்தை வீட்டில் இருந்து இயக்கி கொண்டிருந்த போது அதிவேகமாக வந்து கொண்டிருக்கிறார். இதனால் நிலை தடுமாறி அந்த சிறுமி விளையாடி கொண்டிருந்த சிறுமி மலர்விழி மீது மோதியதில் அந்த சிறுமி சம்பவ இடத்திலேயே வீட்டின் வாசலேயே உயிரிழந்த சோக சம்பவம் வந்து நேற்று மாலை அரங்கேறியது. குறிப்பாக தற்போது அந்த சிறுவனை மீது போலீசார் தற்போது பிடித்து விசாரணை செய்ததில் தற்போது அவரது தந்தை மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக 13 வயது சிறுவர் சிறுமியிடம் இருசக்கர வாகனங்களை கொடுக்கக்கூடாது என ஏற்கனவே போலீசார் எச்சரிக்கை எட்டக்கூடிய நிலையில் தற்போது இந்த சம்பவம் நடந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதே போல் பல இடங்களில் பெற்றோர்கள் ஒரு அலட்சியத்தின் காரணமாக சிறுவர்களிடம் இருசக்கர வாகனத்தை கொடுப்பதற்காகவே கொடுத்ததால் தற்போது பல விபத்துகள் ஏற்படுகிறது. இதில் ஒரு பகுதியாக தற்போது 3 வயது சிறுமி என்பது உயிரிழந்திருக்கிறார். 13 வயது சிறுவனிடம் எந்தவித இருசக்கர வாகனங்களையும் கொடுக்கக்கூடாது என்பது ஏற்கனவே சட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் இருசக்கர வாகனத்தை இயக்கக்கூடாது என்ற ஒரு சட்டமும் இருக்கிறது. இதில் பெற்றோர்களின் ஒரு அலட்சியம் காரணமாகவே இருசக்கர வாகனத்தை எடுத்துச் சென்ற அந்த சிறுவன் தற்போது 3 வயது சிறுமியை தற்போது உயிர் வழியை ஆக்கியிருக்கிற சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது மங்களம்பேட்டை போலீசார் இரு சிறுவன் மற்றும் அவருடைய தந்தை மீது வழக்கு பதிவு செய்தனர். தற்போது 13 வயது சிறுவனிடம் எப்படி நீங்கள் இருசக்கர வாகனத்தை தருகலாம் என்ற ஒரு கோணத்தில் தற்போது தந்தை சிவகுருவை தற்போது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இது ஒரு அதிரடி நடவடிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் இது பல பெற்றோர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பிரேம்.